உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுமாக அது ஓத்த ஒய்யால. இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இன்னி நம்ம ரீசெண்டாக தான் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது காரணம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் டே. வேர்ல்டில் இருக்க எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டுருக்கோம். நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு டெக்னீஷியன் அப்படின்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்கன்னு. அந்த மாதிரி தான் எங்கள் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும், எங்களுக்கு வந்து டைம் ப்ராப்ளமே இல்லை. காலையில் ஷூட்டிங் 9 மணின்னா 9 மணிக்கு எல்லாம் இருப்பாங்க, ஒரு ஜாலியாக இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தோட ஸ்பீடாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ சமுத்திரக்கணி சார்லாம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த காலத்தை நினைவுபடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்ட். லுக் வைஸ் அந்த பாடி வச்சிருக்கிற அந்த ஸ்டைல், அந்த நடை, அந்த கெத்து, சீனில் வந்துட்டார்னா சிங்கம். அப்படி மிரட்டி இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு பாருங்க. சிம்ரன் அந்த மிரட்டு மிரட்டியிருக்காரு, வனிதாவை அந்த மிரட்டு மிரட்டியிருக்காரு. வனிதாவில் அதுக்கு மேலே மிரட்டுச்சு. இப்போ அதுக்கு வந்து எமோஷன் வேணுங்கிறதுக்காக அதை கூப்பிட்டு சொன்னேன். உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்டுமாக அது ஓத்த ஒய்யால. எதுவும் சொல்லத்தகாத வார்த்தைகளெல்லாம் இஷ்டத்துக்கு திட்டம். அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, சார் எப்படி சார் சென்சார் பேசட்டும், அந்த எமோஷன் வரட்டும். அது வெறி பிடிச்சி போய் அப்படி பேசும். ஆமாம், யார் மேலே இருந்த கோபத்தை எங்கள் செட்டில் காமிச்சு. இந்த படத்தில் வனிதா விஜயகுமாருக்கு ஒரு ரிமார்க்கபிள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நடிகைங்கிற அங்கீகாரம் நடிக்கும். அதே மாதிரி சொல்லணுன்னா பிரியா ஆனந்த் ஒரு அழகான பொண்ணு, தமிழ் பொண்ணு, தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பேசுறது எல்லாமே இங்கிலீஷ். எங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியும், ஆனால் பாதி இங்கிலீஷ். இனிமேல் எங்கே போனாலும் தயவுசெய்து இங்கிலீஷில் பேச வேணாம். அப்போ தான் தெரியும் தமிழ் பொண்ணுன்னு. ஓகே, ரொம்ப அழகான பொண்ணு. இந்த படத்தில் வந்து இந்த கேரக்டர் யாரை போடுறதுன்றது ரொம்ப ஒரு மண்டை குடைச்சல் இருந்தது பல நாட்கள். அதுக்கப்புறம் என்கிட்ட அடிக்கடி தொடர்பில் இருந்தது பிரியா. க்யூட்டாக ஒரு பேர் தேவைப்பட்டது, சரின்னு சொல்லிட்டு பிரியா ஆனந்த டிசைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெய்லர்லையே, சாங்கிலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் பிரியாவுக்கு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய தமிழ் படங்கள் வரும். அடுத்தது சிம்ரன். சிம்ரன் வந்து பிரசாந்தோட ஒரு 6 படங்கள் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் படங்கள் வந்து இந்த படம் வாங்கின பிற்பாடு இது ஏன் சிம்ரன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசின உடனே நான் அந்த படம் பார்த்தேன், நான் பண்ணுறேன்னு வந்து. அதே மாதிரி ஒவ்வொரு சீன்லேயுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அது பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ். அந்த படத்தில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை வாங்குவேன், கொஞ்சம் லவுடாக பண்ண வச்சுருக்கேன். என்னை கூட கேட்டது ஒரு சமயம், ஏன் என்ன இவ்வளோ லவுடாக பண்ண வைக்கிறீங்க, நான் ரொம்ப சட்டிலாக பண்ணலான்னு நினச்சேன் அந்த கேரக்டரை. இல்லைம்மா, அந்த கேரக்டர் அப்படி தான் இருக்கணும்னு. அந்த ஆக்ரோஷம், அந்த குத்துறது, அடிக்கிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கும். இந்த படத்தில் சிம்ரனுக்கு மிகப்பெரிய பேர் வரும், நிறைய அவார்ட்ஸ் வரும். இதை நிறைய தடவை சொல்லிட்டேன். டெஃபினட்டாக இந்த படத்தில் எல்லாரையும் விட சிம்ரனுக்கு ஒரு பெரிய பேர் வரும். பிரசாந்த் வந்து ஒரு பியானோ பிளேயர், சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த படத்தில் பியானிஸ்டாக. நான் இந்த படம் வாங்கிறதுக்கு ரீசனே வந்து பியானோ தெரிஞ்சதுனால இந்த படம் பிரசாந்த் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் இதை வாங்க ட்ரை பண்ணேன். ஆனால் இதை வாங்கிறதுக்கு கடும் போட்டி இருந்தது. ப்ரொடியூசர்ஸு, நிறைய டைரக்டர்ஸு, ஹீரோஸு, கடும் போட்டி. நிறைய பேர் இங்கே நிறைய டைரக்டர்ஸ் அனௌன்ஸ் கூட பண்ணிட்டாங்க, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், நிறையா ஆர்டிஸ்ட்டு நான் தான் நடிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் யார், இந்த கேரக்டர் யாருன்னு ட்ரை பண்ணி படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் கோவிட் வந்தது.
கோவிட் 2 வருஷம் அப்படியே தாங்கிட்டு ஒரு மாதிரி ட்ரை பண்ணி முடித்து படத்தை, அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் இருந்தது. ஒரு மாதிரி படத்தை முடித்தோம். அப்புறம் பிரபுதேவா வச்சு ஒரு சாங் பண்ணோன்னு நினச்சோம். அதுதான் இந்த டர்னாக்கா சாங். அதை பிரபுதேவா வந்து கான்செப்ட் பண்ணி சாண்டி மாஸ்டர் அதை கொரியோகிராஃப் பண்ணார். அதில் அனிருத பாட வச்சோம், கூட விஜய் சேதுபதி, மக்கள் சொல்லும் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காரு. அந்த சாங் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், நன்றி உங்கள் எல்லாருக்கும். இந்த சாங் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ரெண்டிங் ஆகி நிறைய பேர் இந்த ஹூக் ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோவில் சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நாங்கள் வந்து பிரசாந்துடைய ஒரு ஃபேன் வந்து வண்டி ஓட்டும் போது கீழே விழுந்து இறந்துட்டான். அதில் ரொம்ப மன வருத்தம் இருக்கு. உடனே ஏன் எல்லாருக்கும் ஹெல்மெட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒர் 5000 ஹெல்மெட்டை தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் ஃப்ரான்ஸுக்கெல்லாம். பிரசாந்துடைய பர்த்டே வந்தப்போ எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நாங்கள் ஹெல்மெட் வந்து கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவர் பண்ண பல சிரமங்கள். ஒவ்வொரு ஊராக போய் எல்லாரையும் கூப்பிட்டு ஹெல்மெட்டை கொடுத்து ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டாதீங்க, அதனால் அவங்க உயிருக்கு ஆபத்துலாம் அட்வைஸ் பண்ணி வந்தார். அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். படத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டிலான ஒரு வில்லினிஷ் ஆக்டிங் பண்ணியிருப்பார் இதில். இது இந்த படத்தினுடைய ஒவ்வொரு போர்ஷனுமே, ஒவ்வொரு செக்ஷன் வரும்போது ஒரு சஸ்பென்ஸ் வரும், அதை தாண்டி போகும்போது இன்னொரு சஸ்பென்ஸ் வரும். இது என்ன நடக்குது, என்ன ஆச்சு, இது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காகவே நானே இந்தியில் இந்த படத்தை ஒரு 3 தடவை பார்த்தேன். அதே மாதிரி தமிழ்லையும் இந்த ஃபீலிங் வரும், எல்லோரும் திரும்ப திரும்ப இந்த படம் பார்ப்பாங்க.